ഭൂം തദ്ഗുരുസായ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். S2 360 நிகழ்ச்சியில் நட்சத்திர ரீதியாக ஒரு சில அனுபவங்களையும் ஒரு சில சிறப்புகளையும் நீங்கள் வச்சுக்கக்கூடிய வழிபாடு சம்பந்தப்பட்ட முறைகளையும் சாஸ்திர ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சதயம் போரட்டாதி நட்சத்திரங்களுக்கான சிறப்புகளையும் வழிபாடுகளையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல வந்து சதயம். இந்த சதயம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்ல பாம்பு மாதிரி. ஒரு பாம்புக்கு நல்ல பாம்பு எப்படி தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்னு தனக்குத்தானே ஒரு முயற்சியோடு எந்த நேரமும் முயற்சியோடு செயல்படுதோ, அல்லது பகல் நேரத்தை விட இரவு நேரம்தான் அதிகமான முழிச்சு விழிச்சு செயல்பாடுகள் அதிகமாக வச்சிருக்குதோ, அந்த நல்ல பாம்புக்கு உண்டான குணங்கள் சதயம் நட்சத்திரத்திற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அதே நல்ல பாம்பு, அதாவது நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய இருக்கிற பாம்புகளுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருந்துட்டு இருந்தால் கூட, அந்த விஷ பாம்புகளுக்கு ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருந்துட்டு இருந்தால் கூட, இந்த நல்ல பாம்புக்கு மட்டும்தான் நல்ல பாம்புங்கிற ஒரு பெயர் இருந்துட்டு இருக்குது. அந்த நல்ல குணங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். ஆனால் அதே நட்சத்திரம் வந்து நல்ல பாம்பு போல நாக பாம்பு போல என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு துரோகம் யாரு பண்ணியிருந்தாலும் அதை வந்து பழி வாங்கக்கூடிய அந்த படம் எடுக்கக்கூடிய பாம்பாக இந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிகமான ஒரு பழிவாங்கக்கூடிய குணம் இருக்குங்கிற விஷயத்தையும் நாம மறந்திருக்க கூடாது. இந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானா இருந்துட்டு இருக்கிறாருங்க. ராகு பகவான் அப்படிங்கிறது வாழ்க்கையில, அதாவது அதிகபட்சமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய ராகு பகவி போல கொடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப இந்த ராகு பகவனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசையே ராகு திசையாக வர்றதுனால உங்கள் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு யோகமும் உங்கள் மூலமாக உங்களுடைய பெற்றோருக்கு மிகப்பெரிய சம்பத்துகளும் கிடைக்குங்கிறத நான் மறந்துட வேண்டாம். அப்போ உங்கள் மூலமாக தான் கிடைக்குதா, பெற்றவர்களுக்கு அந்த யோகம் இல்லையா நினைக்க வேண்டாம். உங்களை பெற்றவர்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கான தியாகம் இருந்ததுனா தான் உங்களுக்கு யோகம் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். எந்த பிள்ளையாக இருந்தாலும் பெற்றவங்களுடைய தியாகம் தான் உங்களுக்கு யோகமாக அமைதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் உறுதியோடும் அனுபவத்தோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ராகு திசையில் பிறக்கிற நீங்க வந்து பொதுவாகவே, அதாவது ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு இருக்கும். வரக்கூடாத துன்பங்கள் வந்துட்டு இருந்தாலும் சரி, வரக்கூடாத கஷ்டங்கள் வந்துட்டு இருந்தாலும் சரி, தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டு இருந்தாலும் சரி, கௌரவ பாதிப்பு கொடுக்கக்கூடிய கடன் தொல்லையாக இருந்துட்டு இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக உங்களை உதாசீனப்படுத்தினாலும் சரி, சமுதாய ரீதியாக உங்களை சங்கடப்படுத்தினாலும் சரி, குடும்ப ரீதியாக உங்களை வந்து குதூகலப்படுத்தாமல் கொடுமைப்படுத்தினாலும் சரி, நீங்கள் வச்சுக்கக்கூடிய வழிபாடு துர்க்கைவனுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட இந்த ராகு கால நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ராகு காலம் அப்படிங்கிறது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம், அதே திங்கக்கிழமை சந்திர பகவானுடைய ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம், அதாவது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம், புதன்கிழமை வந்து புதன் பகவானுடைய ஆதிக்கம், வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம், வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய ஆதிக்கம், சனிக்கிழமை வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம், இந்த மாதிரி ஏழு நாட்களும் ஏழு கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட, இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தாலும் சரி, எந்த கிரகத்துடைய நாளாக இருந்தாலும் சரி, எந்த கிரகத்துக்கான தேதியாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் 1.5 மணி நேரம் தன்னுடைய நேரமாக எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வந்துட்டு இருக்கு. அதனால தான் ராகு திசையில் பிறந்த நீங்க வந்து, அதாவது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க வந்து கண்டிப்பாக ராகு பகவான், அதாவது ராகு காலத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அது எந்த நாளாக இருந்தாலும், எந்த ஆதிக்கமாக இருந்தாலும், எந்த அமாவாசையாக இருந்தாலும், எந்த அஷ்டமியாக இருந்தாலும், ராகு காலம்ங்கிறது ராகு நேரம் இருக்கு இல்லையா, அந்த ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது அப்படிங்கிறத விட, வேண்டுதல்கள் நிறைவேறுது அப்படிங்கிறத விட, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ராகு காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வல்லமை. அந்த 1.5 மணி நேரத்தில் மிகப்பெரிய அம்சங்கள் கிடைக்கக்கூடியது. எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தவிடு ஓடியாக்கக்கூடிய தகுதி, அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, இதுவெல்லாம் இந்த ராகு கால வழிபாட்டிற்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ராகு கால, அதாவது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு சிக்கல் தீரல, பிரச்சனை தீரல அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் வந்து இதே ராகு கால வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே நாளில், அல்லது இன்னொரு ராகு காலத்தில், அதாவது சதயம் நட்சத்திரம்
வரக்கூடிய அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பு. அப்படி சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய, அதாவது மாசத்துல சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு கூட எனக்கு நல்லது நடக்கலை சார் அப்படின்னு கவலைப்படுறவங்க நீங்கள் பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த ராகு காலத்தில் சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், அதாவது நீங்கள் வேறு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ராகு காலத்தில் சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அப்படி பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் அதே ராகு காலம் முடிகிறதுக்குள்ள யாராவது ஒருவருக்கு பெண் குதிரையுடைய வண்ணப்படமோ அல்லது பெண் குதிரையுடைய சிலையோ நீங்கள் வாங்கி தானம் பண்ணுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பெண் குதிரையுடைய சிலையோ அல்லது உருவத்தையோ அல்லது வண்ணப்படத்தையோ அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் மிக விரைவிலேயே நிறைவேறக்கூடிய ஒரு தகுதியையும் அம்சத்தையும் நீங்களே உணர்ந்துக்க முடியும். அடுத்து புரட்டாதி, அதாவது பூரணமான வாழ்க்கையும் பொறுப்பும் சிறப்பும் அதிகமாக பெறக்கூடிய சிறப்பு இந்த பூரட்டாதிக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான இயல்பான கருத்து. அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்திற்கும் நல்ல சிறப்புக்கும் நல்ல பொறுப்புக்கும் ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வச்சுக்கக்கூடிய வழிபாடு, அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்போ குரு பகவானுடைய ஆதிக்கமும் குரு பகவானுடைய ஆதிபத்தியம் நிறைந்த நீங்கள் இயற்கையிலேயே இயல்பாகவே நல்லவராக தான் இருப்பீங்க. இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும், ஏதாவது ஒரு வகையில் சொத்து சேர்க்கணும், ஏதாவது ஒரு வகையில் பிரபலியமாகணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற அந்த மாதிரி அமைப்பில் உள்ள நிறைய பேருக்கு மத்தியில் நேர்மையான வகையில் மட்டும்தான் பிரபலியம் அடையணும், நேர்மையான வகையில் மட்டும்தான் செல்வத்தை சேர்க்கணும், நேர்மையான வகையில் மட்டும்தான் நம்ம சொத்து சேர்க்கணும், நேர்மையான வகையில் மட்டுமே வாழ்ந்து காட்டணும், எப்படி வேண்டுமானாலும் வாழலாங்கிற இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய தகுதி இந்த புரட்டாதிக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது, சிறப்பாக இருந்துட்டு இருக்குதுங்கிறது தான் யதார்த்தம். உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது புரட்டாதியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானாக இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையக்கூடிய, நல்ல மனைவி அமையக்கூடிய, நல்ல மக்கள் அமையக்கூடிய பாக்கியம் இந்த புரட்டாதிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசையாகவே குரு பகவானுடைய திசை வர்றதுனால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் குபேர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது குபேர சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய குதூகலமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அதே சமயத்தில் சிங்க உருவ பொம்மைகள் தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய கர்ஜனையோடு, இந்த உலகத்தில் பிரச்சனைகளோடு வாழுகிற மனுஷாளுக்கு மத்தியில் கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய பாக்கியம் பூரட்டாதிக்குண்டான மிகப்பெரிய சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்போடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.